Now we see the seventh problem. Here 2x plus 5 by x plus 1 plus x square plus 1 by இது நம்ம x square minus 1 a square minus b square problem. So a plus b into a minus b. So x plus 1 x minus 1 then minus 3x minus 2 by here also a plus b into a minus b. இங்க minus வரதுனால கண்டிப்பா bracket போடணும். சம் வந்து நம்ம கரெக்டா எழுதிக்கோமான்னு ஒரு தடவை கீழே என்ன வருது x மைனஸ் 1 இந்த ஸ்கொயர் இல்ல ஜஸ்ட் x மைனஸ் 1 so when you take and write the question also we should be here. Yes, correct. x plus 1, x minus 1, here x minus 1. Now we want to take the LCM. So you put a long line. கண்டிப்பா இதுதான் நமக்கு எல்சிஎம். போன கிளாஸ்ல சொல்லிருக்கோம் எல்சிஎம் அப்படிங்கிறப்போ எது ஃபேக்டர்ஸ் பெருசா இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து எடுக்கோம். சோ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 தனியா தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னா எல்சிஎம் எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே தான் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தென் நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1 இந்த மூணு ஃபேக்டர்ஸ்லயும் x plus 1 x plus 1 காமன் சோ யூ ஆர் ரைட்டிங் x plus 1 தென் x minus 1 x minus 1 இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் LCD அப்படினா காமன் மட்டும் தான் எழுதுவோம். LCM அப்படினா GCD into remaining factors that is இந்த காமன் மட்டும் எழுதிட்டு மீதி என்ன இருக்கோ அது எழுதுவோம். இந்த ரெண்டுலயே காமன் x plus 1 இந்த ரெண்டுலயே காமன் x minus 1 அவசியம் போக மீதி இருக்கிறது அப்படி எழுதணும். I am writing this numerator 2x plus 5 bracket x minus 1 where x plus 1 cancel so 2x plus 5 bracket x minus 1 இப்ப இங்க இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மீதி என்ன இருக்கு x ஸ்கொயர் பிளஸ் 1 இங்க x minus 1 cancel minus இங்க 3x minus 2 then x plus 1 ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஏன்னா போன டைம்ல இந்த சைன்ல தப்பு வந்துச்சு இல்லையா. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப இதை மல்டிப்ளை பண்ணு. சோ 2x square minus 2x then இப்ப 5 ஆல மல்டிப்ளை பண்ணு பிளஸ் 5x minus 5 then next x square plus 1 இது எழுதியாச்சு. இப்போ இங்க மைனஸ் இருக்கு சவ கேப்ல அடுத்து உள்ள கொண்டு போயிடலாம். மைனஸ் அடுத்த ஸ்டெப்ல உள்ள கொண்டு போயிடலாம். சோ இது இது மல்டிப்ளை பண்ணு. சோ 3x square then plus 3x அடுத்து இது இது மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் 2x மைனஸ் 2 மைனஸ் 2x மைனஸ் 2 then denominator x plus 1 x minus 1 இங்க லாங் லைன் போட்டு போறது போல நான் கே ஒரு லைன் போட்டு போட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் உள்ள கொண்டு போகணும். சோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 5x மைனஸ் 5 பிளஸ் x ஸ்கொயர் இந்த மைனஸ் பிளஸ் 1 மைனஸ் உள்ள கொண்டு போகணும். அப்ப என்ன ஆகும் உள்ள இருக்கிறதெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகுமா இந்த பிளஸ் என்ன ஆகும் மைனஸ் அதே மாதிரி இந்த பிளஸ் மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆகும் இந்த மைனஸும் பிளஸ் ஆகும். இப்போ பை த டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன எக்ஸ் பிளஸ் 1 தென் எக்ஸ் மைனஸ் 1 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மோட கலெக்ட் பண்ணும். இங்க 2x ஸ்கொயர் இங்க எக்ஸ் ஸ்கொயர் தென் இங்க 3x ஸ்கொயர் அவ்வளவுதான்.
So plus 2, 2x square plus x square 3x square. 3x square minus 3x square and I will cancel it. And the x term will not collect it. Minus 2x plus 5x. So minus 2 plus 5 plus 3. Then இங்க ஒரு மைனஸ் த்ரீ அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் டூ பிளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ இங்க ஒரு சாரி பிளஸ் த்ரீ இங்க ஒரு மைனஸ் த்ரீ அப்ப அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப அண்டர்லைன் பண்ணதெல்லாம் பாரு. மைனஸ் டூ பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் கெட்டிங் கேன்சல். அடுத்தது மீதி என்ன இருக்குது, இங்க ஒரு டூ எக்ஸ் இருக்கு. இப்போ இந்த டூ எக்ஸ் இப்ப எடுத்து நம்ம கேப்ல எழுதணும். சோ 2x தென் இங்க மீதி என்ன இருக்கு, மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் பிளஸ் டூ மைனஸ் டூ பை எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். இப்ப டூ காமன் எக்ஸ் மைனஸ் ஒன் by x plus 1 by x minus 1 x minus 1 x minus 1 cancel by 2 bracket x plus 1. Now we will check the answer. So 7th sum we are doing now. 7th sum answer, therefore the answer is 2 by x plus 1. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். நான் செய்யறப்பே கரெக்டா வரணும்னு தான் பார்த்துட்டே பண்ணுது. இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணு, தென் எக்ஸ்ட்ரா எல்லாம் கேன்சல் பண்ணது போக மீதி எழுதிக்க. ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் த இந்த மைனஸ் உள்ள கொண்டு வரப்போ உள்ள இருக்கிறதுக்கு எல்லாமே சைன் சேர்ந்தாகணும். இந்த மாதிரி தேவமா போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணினா ஈஸியா இருக்கும். எல்சிஎம் அப்படின்னா எது ஃபேக்டர் அதிகமா இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டீங்கன்னா சம் வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் இது வந்து கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கேன்சல் பண்ணிட்டு இந்த ஃபேக்டரியும் இந்த ஃபேக்டரியும் இந்த இடத்துல எழுதிக்கணும். திஸ் வெரி சிம்பிள் க்வெஸ்சன் கம்ஸ் அண்டர் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். தேங்க்யூ.